வணக்கம் மாணவர்களே, நாம் இங்க 9ஆம் வகுப்பு தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் என்ற பாட நூலில் தகவல் பகுப்பாய்வு, கணினியில் தகவல் பகுப்பாய்வு என்ற 6ஆவது பாடத்தை குறித்து தான் படிக்க போகின்றோம். அப்ப இது ஏற்கனவே நாம 8ஆவது வகுப்புல தகவல் பகுப்பாய்வு எத்தனை எளிது என்றதில் பல நுட்பங்களை நாம் அங்க படிச்சிருக்கோம். அதன் தொடர்ச்சி தான் இந்த பாடம். அப்போ அங்க என்னவெல்லாம் நாம படிச்சோம் இத ஒண்ணு நினைவில் கொண்டு வரலாமா மாணவர்களே? சரி, அங்க நாம என்ன படிச்சோம்? முதல்ல லிபர் ஆஃபீஸ் கால்க் என்ற மென்பொருளை உபயோகித்து எவ்வாறு திறப்பது, இல்லை இந்த மென்பொருள் உபயோகித்து லிபர் ஆஃபீஸ் கால்க் எப்படி திறப்பதுன்றத படிச்சோம். அப்ளிகேஷன் ஆஃபீஸ் லிபர் ஆஃபீஸ் கால்க் இப்படி தானே திறந்தீங்க. இனி திறக்கும்போது சாதாரணமாக காட்சி அளிக்கிற மாதிரி சாளரம் இல்லை, நிறைய கட்டங்கள் தென்படுகிறது அல்லவா? அப்போ அதுக்கு செல்ஸ்ன்னு பேர், அதுவும் படித்தோம். நாம் செல் அட்ரஸ் எப்படி காண்பது என்பதையும் படித்தோம் இல்லை. நிரல் நிறை இவற்றின் இடத்தை பார்த்து தான் செல் முகவரி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி எவ்வாறு ஒரு பொது நிறையை உட்படுத்தலாம், எவ்வாறு பொது நிரலை உட்படுத்தலாம், எவ்வாறு டெலீட் செய்யலாம், இதையெல்லாம் தான் அங்கு நாம் படித்தோம். அதே மாதிரி சம் கருவி, இல்லை சம் பட்டன்ஸ், சம் கருவி, ஃபங்க்ஷன் கருவி இதெல்லாம் உபயோகி படித்தோம் இல்லையா? அதே போல் செல்ஸை வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்கும் சென்டரில் தலைப்பு எழுதுறதுக்கும் எல்லாம் நாம் படித்தோம். பின்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கருவி என்னது, ஃபில் ஹேண்ட் கருவியில் நிரப்பு கைப்பிடி என்ற அந்த கருவியை குறித்து நாம் படித்தோம். அதாவது அது உபயோகித்து எப்படி காப்பி பேஸ்ட் செய்கிறது என்றதை படித்தோம். அதே மாதிரி அட்டவணையில் எப்படி நாம் சார்ட்டை உட்படுத்துறது, படங்கள் வேண்டுமானால் உட்படுத்தலாம், இதெல்லாம் நாம் படித்தோம். சரி மாணவர்களே, இங்கு நாம் என்ன படிக்க போகிறோன்னா மேலும் பல நுட்பங்கள், இங்கே ஃபங்க்ஷன் விசார்டு உபயோகித்து மேலும் பல நுட்பங்களை நாம் படிக்க உள்ளோம். ரொம்ப உற்சாகமாக இருக்கு இல்லையா? சரி, இனி 8ஆம் வகுப்பில் நாம் நிறைய காரியங்கள் படித்த மாதிரி இங்கேயும் அதே மாதிரி படிக்க போகிறோம். ஆய்வு செயல் திட்டத்தின் பாகமாகவும் அணுவும் மீனாவும் ஒரு அட்டவணையை தயாரித்திருக்காங்க. அதை ஹோமில் சேவ் செஞ்சுருக்காங்க. ஸ்டாண்டர்ட் 9 என்ற ஃபோல்டரில் வந்து அதை சேவ் செஞ்சுருக்காங்க. அப்போ அதை திறப்பது எவ்வாறுன்னு பார்க்கலாம். அப்போ அணுவும் மீனாவும் தயார் செய்த அட்டவணை ஹோமில் ஸ்கூல் ரிசோர்ஸஸில் ஸ்டாண்டர்ட் 9 என்ற ஃபோல்டரில் temperature.ods என்ற ஃபைலை திறக்க வேண்டும். முதலில் செய்ய வேண்டிய செயல்பாடு ஒவ்வொரு இடத்தின், ஒவ்வொரு நகரத்தின் சராசரியின் வெப்பநிலையை கண்டுபிடிப்பதாகும். இதற்காக மேக்ஸிமம் டெம்பரேச்சர், மினிமம் டெம்பரேச்சர் என்ற நிரலுக்கு அடுத்தபடியாக டெய்லி மீன் டெம்பரேச்சர் என்ற தலைப்பு அளிப்பதாகும். இந்த தலைப்பு அந்த செல்லில் முழுமையாக வருவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? 8ஆவது வகுப்பில் படித்தது நினைவில் உள்ளதல்லவா? ஃபார்மேட்டில் போங்க. ஃபார்மேட் செல்ஸ் அலைன்மெண்ட் விராப் டெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்லி டிக் செய்யுங்க, ஓகே அழுத்துங்க. இப்போது அந்த செல்லில் முழுமையாக அந்த தலைப்பு காட்சி அளிக்கிறது. இனி எவ்வாறு சராசரி வெப்பநிலையை கண்டுபிடிப்பது என்று பார்க்கலாம். ஒரு நகரத்தின் சராசரி வெப்பநிலையை கண்டுபிடிக்க அதிக வெப்பநிலையும் குறைந்த வெப்பநிலையினுடைய தொகையினை 2 ஆல் வகுக்க வேண்டும்.
தொகை காண்பதற்கான வழிமுறையினை எட்டாம் வகுப்பில் படித்ததை நினைவுறுத்தி பாருங்கள். சிக்மா ஃபங்க்ஷன் உபயோகிக்கலாம். இங்கே C2 முதல் D2 வரையிலான செல்களின் தொகைகள் காண வேண்டும். அதை 2 வகுக்க வேண்டும். சராசரி கிடைக்க வேண்டிய செல்லை முதலில் தெரிவு செய்க, செலக்ட் செய்யுங்க. டெய்லி மீன் டெம்பரேச்சருக்கு கீழே தான் அதனோட விடை கிடைக்கணும், அதனால் அந்த செல்லை கிளிக் செய்யுங்க. ஈக்குவல் டு சம் என்று எழுதி எந்த சம் காண வேண்டும் அதை கிளிக் செய்யணும். ஈக்குவல் டு சம் என்று டைப் செய்யுங்க. இப்போ 39, 22 ரெண்டும் வரணும். அதாவது C2 and D2. அப்போ சம் பிராக்கெட்னு போட்டுட்டு இந்த ரெண்டு செல்லையும் கிளிக் செய்யுங்க. பிராக்கெட் க்ளோஸ். வகுத்தல் சின்னம் ப்ரெஸ் செய்யுங்க. அதற்கு பிறகு 2 என டைப் செய்யவும். என்டர் பட்டன் அழுத்தவும். ஆக்ரா என்ற நகரத்தின் சராசரி வெப்பநிலையை கண்டுபிடித்து விட்டோம். கிடைக்குதா பாருங்க ஆன்சர், 30.5. இனி மற்ற நகரங்களின் சராசரி வெப்பநிலையை காண்பதற்கு ஃபில் ஹேண்டில் கருவி பயன்படுத்தலாம். இது ட்ராக் செய்யவோ டபுள் கிளிக் செய்யவோ செய்யுங்க. இப்போ ட்ராக் ஆர் டபுள் கிளிக் எந்த நுட்பத்தை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். இப்போ இங்கே டபுள் கிளிக் செஞ்சோம், எல்லா நகரங்களின் சராசரி வெப்பநிலையை நாம் கண்டுபிடித்து விட்டோம். இனி லிபர் ஆஃபீஸ் கால்கில் உள்ள ஆவரேஜ் என்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்தி சராசரியை காணலாம். அது வேண்டுமானால் நாம் உபயோகிக்கலாம். தொகை காண்பதற்கு சம் ஃபங்க்ஷன் பயன்படுத்தியது நினைவில் உள்ளதா? தரவுகளை பகுப்பாய்வு செய்வதற்கும் ஒருங்கமைப்பதற்கும் லிபர் ஆஃபீஸ் விரிதாளில் 350 மேலான ஃபங்க்ஷனுகள் உள்ளன. டூல்பாரில் உள்ள ஃபங்க்ஷன் விசார்ட் என்ற ஃபங்க்ஷன் டூல் உபயோகித்தும் இன்சர்ட் மெனுவில் உள்ள ஃபங்க்ஷன் தேர்ந்தெடுத்தும் ஃபங்க்ஷன் விசார்டை திறக்கலாம். கேட்டகரி என்ற ஆப்ஷனில் ஆல் கிளிக் செய்தால் பலவிதமான ஃபங்க்ஷன்ஸ் கேட்டகரைஸ் செய்திருப்பதை காணலாம். டேட்டாபேஸ் பாருங்கள், எத்தனையோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அப்போ அதில் சிலவை டேட்டாபேஸ், டேட் அண்ட் டைம், ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன், லாஜிக்கல், மேத்தமேட்டிக்கல், அரே, ஸ்டாட்டிஸ்டிக்கல் என்றவாறு இது எத்தனையோ ஃபங்க்ஷன்கள் உள்ளன. இதில் தரவுகளை பகுப்பாய்வு செய்வதற்கு நமக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ் எது? ஆவரேஜ். ஒன்று ஆவரேஜ். அப்போ அது வேணால் சர்ச்சில் நீங்கள் டைப் பண்ணுங்கள், இல்லாட்டி ஆவரேஜ் கிளிக் செய்யுங்க. அடுத்தபடியாக லுக்கப், பின்ன ரவுண்ட், இஃப் ஃபங்க்ஷன், கவுண்ட் இஃப் போன்றவை தரவுகளை பகுப்பாய்வு செய்வதற்கு உதவியான ஃபங்க்ஷன்ஸ்களாகும். இவை இதை பற்றி கூடுதலாக படிக்கலாம். தசம புள்ளிக்கு பிறகு நமக்கு தேவையான இடம் அளித்து எண்களை பெறுவதற்கு கால்கில் தரப்பட்டுள்ள ஒரு ஃபங்க்ஷன் ஆகும் ரவுண்ட் ஃபங்க்ஷன். ரவுண்ட் ஃபங்க்ஷன் எவ்வாறு உபயோகிப்பது என்று பார்க்கலாம். டெய்லி மீன் டெம்பரேச்சருக்கு அடுத்தபடியாக ரவுண்டட் என்ற டெய்லி மீன் டெம்பரேச்சர் ரவுண்டட் என்று தலைப்பு கொடுக்கும். டெய்லி மீன் டெம்பரேச்சர் ரவுண்டட். அந்த விடை கிடைக்க வேண்டிய செல்லினை செலக்ட் செய்க. ரவுண்ட் ஃபங்க்ஷன் தேர்ந்தெடுப்பதற்கு டூல்பாரில்
function wizard in toolbar la vandu fx endra function tool ayo illati function wizard tool insert function eduvanalo ubayikalam appo function tool ubayikrom adhula vandu round therndedunga nama inga round seiyanum सर्च राउंड टाइप सीक्रम कम राउंड क्लिक नेक्स्ट अटिको नेक्स्ट नंबर पेटी सोडी दशम इंड अर सेल मुगवरी सेलेक्ट सेल मुगवरी सेलेक्ट मुपदे अंज अरे अंगे का நமக்கு தேவையான அந்த ரவுண்ட் 30.5 க்கு தான் நாம ரவுண்ட் பண்ணோம் அப்போ அந்த செல்ல கிளிக் செய்யுங்க அப்ப E2 னு அங்க காட்சி அளிக்குதான் பாருங்க E2 இல்லையா கவுண்ட் என்ற இடத்தில் நாம என்ன பண்ணனும் தசம எண்களுக்கு பின்னர் எத்தனை எண்கள் வர வேண்டும் என்பதை தருக இப்ப இங்க ஒரு எண்ணும் தேவை இல்லாததால் ஒன்றும் தர வேண்டியதில்லை ओके कोड़ुत्तु F2 निरप्पुग ओके कोड़ुत्तु F2 अब 30.5 वंदु राउंड पन्नु 31 वरुदु पत्तींगला अब अदु करेक्ट 30.5 31 एंटर राउंड सेथु विट्टों फिल हैंडल करवी उपयोगित्तु एल्ला सेल सेयुम निरप्पुग ओन्नु ड्राग सेयलाम इल्लाट्टि डबल क्लिक सेयलाम एल्ला नगरंगलिन अंद डेली मीन टेम्परेचर वैल्यू कंडुपिडिच्चिट्टोम डबल क्लिक सेंजिट्टु இனி ரவுண்ட் ஃபங்ஷன் பயன்படுத்தி தசம இடங்களுக்கு பின்னர் இரண்டு இடம் அளித்து ஒழுங்குபடுத்த இந்த செயலில் என்ன மாறுதல் செய்ய வேண்டும் உங்கள் நோட்டு புத்தகத்தில் எழுதி ஐடி ஆசிரியரை காண்பிக்கவும் உங்கள் பாடப்புத்தகத்தில் செயல்பாடு 6-3 இல் உள்ள அட்டவணையை பாருங்கள் தரப்பட்டுள்ள செயல்களுக்கு பொருத்தமான ஃபங்ஷன்களை ஃபங்ஷன்களை நேரடியாக செட்களில் பயன்படுத்துவது எவ்வாறு என்று கண்டறிந்து அட்டவணையை முழுமையாக்கும் இது உங்கள் ஆசிரியைக்கு அனுப்ப மறவாதீர் இனி நாம் என்ன அடுத்ததாக படிக்கிறோம் பாருங்க வெப்பநிலைகளின் அடிப்படையில் இடங்களை வேறுபடுத்தல் எவ்வாறு என்று நாம் பார்க்கலாம் அட்டவணையில் உள்ள இடங்களை குறிப்பிட்ட வரைமுறைகளின் அடிப்படையில் வெப்பம் அதிகமான இடங்கள் வார்ம் கிளைமேட் வெப்பம் குறைவான இடங்கள் கூல் கிளைமேட் என்று வேறுபடுத்த முடியும் அல்லவா தரவுகளை வேறுபடுத்த கால்குல் பல ஃபங்ஷன்களும் உண்டு இங்கு இஃப் என்ற ஃபங்ஷன் உபயோகிப்பது எவ்வாறு என்பதை தான் பார்க்க போகின்றோம் முதலில் தரவுகளை வேறுபடுத்த ஒரு வரைமுறை ஏற்படுத்த வேண்டும் உதாரணமாக சராசரி வெப்பநிலை வந்து 25 க்கு குறைவெனில் எங்கு கூல் கிளைமேட் ஆகவும் இல்லையெனில் வார்ம் கிளைமேட் ஆகவும் வேறுபடுத்த வேண்டுமெனில் அட்டவணையில் डेली मीन टेम्परेचर राउंड के அடுத்தபடியாக क्लाइमेट என்ற நிரல் சேர்க்க வேண்டும் விடை கிடைக்க வேண்டிய செல் G2 கிளிக் செய்யுங்க ஃபங்ஷன் விசார்ட் ல இருந்து இஃப் தேர்வு செய்து இஃப் தேர்வு செய்து नेक्स्ट बटन क्लिक टेस्ट என்ற பெட்டியில் வேறுபடுத்துவதற்கான நிபந்தனையான சராசரி வெப்பநிலை 25 க்கு குறைவாக என்று கொடுக்க வேண்டும் டெஸ்ட் என்ற சீரிஸில் 25 க்கு குறைவாக
என்று செலக்ட் செய்ய. அப்போ அந்த செல்லை வந்து முதல்ல செலக்ட் பண்ணுங்கள், எந்த செல் நமக்கு தேவை, 31 என்ற அந்த செல். அப்போ அந்த செல்லோட முகவரி F2. கிளிக் செய்யும்போது F2 காட்சி அளிக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் லெஸ் சின்னம் கொடுங்க. லெஸ் தேன் 25, லெஸ் தேன் 25 என்று சேர்க்கவும். F2 லெஸ் தேன் என்ற குறியீடு சேர்க்க வேண்டும், 25 குறைவு என்று செலக்ட் செய்ய வேண்டும். வேல்யூ என்ற பெட்டியில் வரைமுறை சரியானால் என்ன தோன்ற செய்ய வேண்டும், 25 குறைவானால் அது கூல் கிளைமேட் இல்லையா, அப்போ அங்கே வித்தின் இன்வெர்டட் காமாஸ் கூல் கிளைமேட் என்று டைப் செய்யுங்க. வித்தின் இன்வெர்டட் காமாஸ் கூல் கிளைமேட் என்று டைப் செய்யுங்க. கூல் கிளைமேட் வித்தின் இன்வெர்டட் காமாவில் எழுதணும். F2 லெஸ் தேன் 25, 25 குறைவானால் அந்த கிளைமேட் வந்து கூல் கிளைமேட். இனி அதர்வைஸ் F2 25 விட கூடுதலானாலோ, 25 விட கூடுதலானாலோ அது வார்ம் கிளைமேட். அப்போது அதர்வைஸ் என்ற பெட்டியில் வார்ம் கிளைமேட் வித்தின் இன்வெர்டட் காமா அது டைப் செய்து சேர்க்கவும். வார்ம் கிளைமேட் WARMCLIMETE கிளைமேட் வித்தின் இன்வெர்டட் காமாஸ் டைப் செய்யுங்க. நமக்கு முதலாவது பெட்டியில் என்ன மதிப்பு யோசிச்சு பாருங்கள், 31 தானே அங்கே கிடச்சிது, அது என்ன கிளைமேட்டு, 25 விட கூடுதல் தானே, அப்போது அது வார்ம் கிளைமேட் என்ற விடை கிடச்சி பார்த்தீங்களா. அப்போ சரியான விடை ஓகே. இங்கே வார்ம் கிளைமேட் ஃபஸ்ட்டு ரிசல்ட் ஓகே கொடுத்தால் அங்கு வார்ம் கிளைமேட் என்ற விடை கிடைக்கும். இனி ஃபில் ஹேண்டில் கருவி நிரப்பு கைப்பிடியை உபயோகித்து டபுள் கிளிப் செய்து எல்லா விடையையும் கண்டுபிடித்து விட்டோம். ஜி என்ற நிரலில் உள்ள எல்லா செல்ஸினையும் நிரப்பிவிட்டோம். ஒவ்வொரு மாறுதல்களையும் செய்யும்போது கோப்பை சேமிக்க மறவாதீர்கள். இத்தனை செயல்களையும் செய்தபோது அணுவுக்கு ஒரு சந்தேகம். காலநிலையை ஒப்புமைப்படுத்தும் போது இரண்டிற்கு அதிகமான பிரிவுகளாக வேறுபடுத்த வேண்டுமெனில் இஃப் பயன்படுத்த இயலுமா, நியாயமான சந்தேகம் இல்லையா. தரவுகளை 3 அதற்கு அதிகமாக பிரிவுகளோ வேறுபடுத்த வேண்டிய சூழ்நிலைகளில் இஃப் ஃபங்க்ஷனை விட பொருத்தமானது லுக்கப் ஃபங்க்ஷன் பயன்படுத்துவதாகும். அப்போ இஃப் பயன்படுத்தும் போது நாம் செய்ததை போன்றே தரவுகளை வேறுபடுத்துவதின் வரைமுறைகளை இங்கேயும் நாம் முடிவு செய்யலாம். எவ்வாறு, வெப்பநிலை 20 குறைவெனில் கூல் கிளைமேட், 20 முதல் 30 எனில் மாடரேட் கிளைமேட், 30 அதிகம் எனில் ஹாட் கிளைமேட். லுக்கப் உபயோகித்து இதை எவ்வாறு வேறுபடுத்தலாம் என்று பார்க்கலாம். அட்டவணையில் உள்ள ஷீட்டிலோ அல்லது வேறு ஏதேனும் ஷீட்டிலோ வரைமுறைகளை தட்டச்சு செய்யவும். இதனை லுக்கப் சார்ட் என்று கூறலாம். இப்போ லுக்கப் சார்ட் தயாரிக்கலாம் தானே. நிபந்தனைகள் என்னவெல்லாம் பாருங்கள். வெப்பநிலை 20 குறைவானால் கூல் கிளைமேட் என்றும், 20 முதல் 30 வரை மாடரேட் என்றும், 30 விட அதிகம் ஹாட் கிளைமேட் என்றும் நாம் டைப் செய்ய வேண்டும். அப்போ இதே ஷீட்டில் நாம் இந்த லுக்கப் சார்ட்டை தயாரிக்கலாம். டைப் செய்யவும். 0 0 என்று அளித்தாலும் போதும், 0 0 என்னவாக அமையும், 20 குறைவு தானே. அப்போ என்னென்ன டைப் செய்யணும், கூல் கிளைமேட், கூல் கிளைமேட். அடுத்த வரிசையில் 20 to 30 மாடரேட். அப்போ நாம் 20 ஒன்று டைப் செய்யலாம், 20 போட்டாலும் போதும்,
அது மாடரேட் கிளைமேட், மாடரேட் கிளைமேட். 30க்கு அதிகம் வந்து ஹாட் கிளைமேட். அப்போ 30 டிகிரின்னு டைப் செய்யுங்க. ஹாட் கிளைமேட். இதுதான் லுக்கப் சார்ட். லுக்கப் சார்ட்டை எப்படி தயாரிப்பது புரிந்து விட்டதல்லவா? 0 டிகிரி என்பது கூல் கிளைமேட், 20 டிகிரி என்பது மாடரேட் கிளைமேட், 30 டிகிரி என்பது ஹாட் கிளைமேட், 30 டிகிரி 30 என்பது ஹாட் கிளைமேட். இனி இந்த சார்ட்டை வந்து செலக்ட் பண்ணுங்க. சார்ட்டை லுக்கப் சார்ட் தயாரித்து விட்டோம். இந்த சார்ட்டை செலக்ட் செய்யுங்க. உள்ள இந்த நிபந்தனைகள் ஒன்று வாசிச்சு பாருங்க. டேட்டா மெனுவில் உள்ள டிஃபைன் ரேஞ்ச் கிளிக் செய்யுங்க. இங்கே நேம் என்ற இடத்தில் ஸ்மால் லெட்டர் ஏ என்று கொடுத்து ஓகே கொடுக்கவும். சிம்பிளாக நாம் ஏ என்ற ஸ்மால் லெட்டர் அளித்துள்ளோம். ஏ தான் கொடுக்கணும் இல்லை, உங்கள் இஷ்டத்துக்கு கொடுக்கலாம். ஆனால் சிம்பிளாக இருக்கிறதுக்காக நாம் இந்த ஏ என்ற லெட்டரை, ஸ்மால் லெட்டரை நாம் இங்கே டைப் செய்து ஓகே கொடுத்துள்ளோம். அதன்பின் அந்த விடை வர வேண்டிய செல்லினை கிளிக் செய்து ஃபங்க்ஷன் கிளிக் செய்யணும். லுக்கப் சர்ச் பண்ணுங்க. லுக்கப் நெக்ஸ்ட் கிளிக் செய்து பின்ன சர்ச் கிரைட்டீரியாவில் சராசரி வெப்பநிலை செல் முகவரி, சராசரி வெப்பநிலை அந்த செல் முகவரி கிளிக் செஞ்சால் போதும். எந்த செல்லுக்கு நாம் இது இந்த கண்டிஷன் தேவையோ அந்த செல்லை கிளிக் பண்ணுறோம். நாம் 31 அதோட விடை 31 என்ற டெய்லி மீன் டெம்பரேச்சர் ரவுண்டட் அதோட அந்த வேல்யூ கிளிக் பண்ணுங்கள். அப்போ அங்கே என்ன தோன்றணும் F2 என்று காட்சி அளிக்கணும். அடுத்ததாக சர்ச் வெக்டர் என்ற பெட்டியில் லுக்கப் சார்ட்டுக்கு தரப்பட்டுள்ள பெயர் ஞாபகம் இருக்குல்ல, ஏ, ஸ்மால் லெட்டர் ஏ என்று டைப் செய்யுங்க. ஸ்மால் லெட்டர் ஏ. ரிசல்ட் வெக்டரில் ஒன்றும் டைப் செய்ய வேண்டாம். அந்த ரிசல்ட்டை பாருங்க, ஹாட் கிளைமேட் என்று வருகிறது. 31 என்பது ஹாட் கிளைமேட் இல்லை, 30 ஹாட் கிளைமேட். அப்போ 30 விட கூடுதலாக உள்ளது ஹாட் கிளைமேட். இனி ஓகே கொடுத்து நிரப்பு கைப்பிடியால் அந்த நிரலை நிரப்பு செய்ய வேண்டும். இவ்வாறு தயாரித்த அட்டவணையில் குறிப்பிட்ட தனித்தன்மை கொண்ட தரவுகளை வகைப்படுத்தி வேறொரு அட்டவணையில் உட்படுத்துவதற்கான வசதி விரிதாளில் உள்ளது. அதனை ஆட்டோ ஃபில்டர் என்று கூறுவோம். அதனால் தரவுகளை வகைப்படுத்தும் நுட்பமாகும் ஆட்டோ ஃபில்டர் என்பது. 25 டிகிரி செல்சியஸ் தினசரி வெப்பநிலை கொண்ட இடங்களை மட்டும் நாம் கண்டறிய வேண்டும். இது ஆட்டோ ஃபில்டர் உபயோகித்து எவ்வாறு செய்யலாம் என்று பார்க்கலாம். சராசரி வெப்பநிலை 25 டிகிரி தினசரி வெப்பநிலை கொண்ட இடங்களை மட்டும் கண்டறிய வேண்டும். சராசரி வெப்பநிலை உள்ள அந்த நிரலை செலக்ட் செய்யவும். டெய்லி மீன் டெம்பரேச்சர் அடுத்து அந்த நிரலை செலக்ட் செய்து ஆட்டோ ஃபில்டர் தெரிவு செய்க, அதாவது செலக்ட் செய்யுங்க. இப்போது தலைப்புகளில் உள்ள செல்ல என்ன காட்சி அளிக்குது? ஒரு டவுன் ஆரோ தெரியுது இல்லையா? அப்போ அதில் வந்து நமக்கு தேவையானதை மட்டும் டவுன் ஆரோ கிளிக் செய்து அதில் தேவையானதை மட்டும் கிளிக் செய்யணும்.
அதில் ஆல்ரெடி டிக் மார்க் வருது பார்த்தீங்களா, அந்த டிக் மார்க் ரிமூவ் பண்ணுறதுக்கு நாம் வந்து ஆலில் கிளிக் செய்யணும். ஆல் என்ற டி அந்த பாக்ஸில் வந்து டிக் மார்க்கில் ஒன்று கிளிக் செஞ்சு பாருங்கள், அந்த டிக் மார்க் எல்லா டிக் மார்க்கும் மறைந்துவிடும். அடுத்தது நமக்கு எது தேவையோ அதில் மட்டும் டிக் நல்கும். இங்கே 25 தான் நாம் டிக் நல்கணும், அதை அழித்து ஓகே கொடுக்கும். இப்போது 25 டிகிரி வெப்பநிலை உள்ள அட்டவணை காட்சி அளிக்கிறது. விரிதாள் சாளரத்தில் புதிய ஒரு ஷீட்டில் இதை உட்படுத்தலாம். அதுக்கு நாம் என்ன செய்யணும், இதை செலக்ட் செய்யுங்க. இதை செலக்ட் செய்து எடிட் காப்பி செய்யும், எடிட் காப்பி. பின்னர் இது புது ஷீட்டில், இன்னொரு ஷீட் ஷீட் டூவில் அங்கே பேஸ்ட் செய்கிறோம். தொடர்ந்து ஆட்டோ ஃபில்டரிலிருந்து பழைய ஷீட்டுக்கு போவதற்கு சராசரி வெப்பநிலை செலக்ட் செய்து ஆட்டோ ஃபில்டர் பட்டனை ஒரு தடவை கிளிக் செய்தால் நாம் பழைய ஷீட்டுக்கே திரும்பவும் செல்வோம். இனி அதிக தரவுகளை ஃபில்டர் செய்ய டேட்டா மெனுவில் மோர் ஃபில்டர்ஸில் ஸ்டாண்டர்ட் ஃபில்டர், அட்வான்ஸ் ஃபில்டர் என்ற வசதிகள் உள்ளன. இனி நமக்கு சராசரி வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸுக்கு குறைவான பட்டணங்களின் விவரங்கள் தேவை என கருதவும். இதை எவ்வாறு சேகரிப்பது, இதை பார்க்கலாமா? டெய்லி மீன் டெம்பரேச்சர் என்ற அந்த நிரலை செலக்ட் செய்யவும். டெய்லி மீன் டெம்பரேச்சர் என்ற அந்த நிரலை செலக்ட் செய்ய வேண்டும். டேட்டாவில் போய் மோர் ஃபில்டர் ஸ்டாண்டர்ட் ஃபில்டர் கிளிக் செய்யும். தொடர்ந்து வரும் சாளரத்தில் டெய்லி மீன் டெம்பரேச்சர் என்ற காலத்தில் கண்டிஷன்ஸ் கொடுக்கவும். என்ன கண்டிஷன், 20 டிகிரி செல்சியஸுக்கு குறைவான விவரங்கள் தேவை. அப்போது டெய்லி மீன் டெம்பரேச்சர் கண்டிஷன் உள்ள இடத்துல வந்து லெஸ் தேன் சின் குறியீடு அளிக்கணும். லெஸ் தேன் வேல்யூ கோளத்தில் 20 டிகிரி என கொடுக்கும். வேல்யூ கோளம் வேல்யூ டேபில் 20 டிகிரி என்று நல்கவும். அதாவது இங்கு நாம் 20 டிகிரி செல்சியஸுக்கு குறைவு டெய்லி மீன் டெம்பரேச்சர் உள்ள நகரங்கள் என்ற நிபந்தனை அளித்துள்ளோம். ஓகே என்று கிளிக் செய்க. இவ்வாறு இப்போது ஃபில்டர் செய்யப்பட்டுள்ளது, அட்டவணையை நாம் ஃபில்டர் செய்துள்ளோம். இதுபோல் நமக்கு பல நிபந்தனைகள் உட்படுத்தியும் ஃபில்டர் செய்யலாம். நம்முடைய இந்த ஃபைல் வேறு இயக்க முறைமை உள்ள ஆஃபீஸ் பயன்பாட்டு மென்பொருள் உள்ள கணினிகளிலோ மற்ற ஏதேனும் கருவிகளிலோ திறந்து பார்க்க இயலாமல் போகலாம். அப்போது இந்த கோப்பினை வந்து நாம் PDF ஆக மாற்றினால் இப்பிரச்சனைக்கு முடிவு காண இயலும். PDF ஃபார்மேட் எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்திலும் திறக்க இயலும். இனி இந்த ஃபைலை எக்ஸ்போர்ட் செய்யவும். அப்போ எவ்வாறு ஃபைலை எக்ஸ்போர்ட் செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸ்போர்ட் செய்கிறதுக்கு நாம் படிக்கிறோம், ஃபைல் எக்ஸ்போர்ட் ஆஸ் PDF எக்ஸ்போர்ட் என்று கொடுக்கவும். எக்ஸ்போர்ட் எங்கே சேவ் செய்ய வேண்டும், டெஸ்க்டாப் இல்லைனில் டெஸ்க்டாப் என்று கொடுத்து, நேம் டெஸ்டினி வந்து டெஸ்க்டாப், நேம் டெம்பரேச்சர்னு கொடுத்துருக்கோம். டெஸ்க்டாப்பில் டெம்பரேச்சர் என்ற ஃபோல்டரில் நாம் சேவ் செய்ய. அப்போ ஃபைல் நேம் கொடுத்து ஓகே கொடுக்கும். நம்முடைய ஃபைல் சேவ் செய்து வைத்தாலும் அதில் அனாவசியமான திருத்தல்கள் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு.
இது நமக்கு பிரச்சனைகள் தரும். இந்த ஃபைலை நாம் எவ்வாறு பாதுகாக்கலாம்? நாம் தயாரித்த ஃபைலை பாதுகாக்கணும்ல, என்ன செய்யலாம்? ப்ரொடெக்ட் டாக்குமெண்ட் என்ற வசதியை பயன்படுத்தி நமது கோப்புகளில் தேவையற்ற திருத்தங்கள் செய்வதிலிருந்து நாம் பாதுகாக்கலாம். நம்முடைய ஃபைல்ஸ் பாதுகாக்க ப்ரொடெக்ட் செய்ய வேண்டிய தாளை திறக்கவும். டூல் மெனுவில் ப்ரொடெக்ட் டாக்குமெண்ட் ஷீட் என்ற வரிசையில் ப்ரொடெக்ட் ஷீட் சாளரத்தை திறக்கவும். பாஸ்வேர்டு அளிக்கவும். கன்ஃபார்ம் பெட்டியில் மீண்டும் பாஸ்வேர்டு அளித்து ஓகே கொடுக்கவும். ஃபைலை சேவ் செய்யவும். இனி இந்த ஷீட்டில் எடிட் செய்தால் என்ன அறிக்கை வருகிறது? ப்ரொடெக்டட் ஷீல்ட்ஸ் கெனாட் பி மாடிஃபைட். அதாவது இனி இதில் ஏதேனும் திருத்தல் தேவையெனில் இனி என்ன செய்ய வேண்டும்? டூல்ஸில் ப்ரொடெக்ட் ஷீட் டூல்ஸ் ப்ரொடெக்ட் ஷீட் அதில் பாஸ்வேர்டு கொடுக்கணும். நாம் கொடுத்த பாஸ்வேர்டு கொடுத்து ஓகே கொடுக்கவும். இனி எடிட் செய்யலாம். இவ்வாறு எடிட் செய்யலாம். மாணவர்களே, கணினியில் தகவல் பகுப்பாய்வு என்ற இந்த பாடத்தை நீங்கள் நன்றாக கவனிச்சிருக்கீங்கள்ல? எல்லாம் புரிந்துவிட்டதா? ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உங்கள் ஐடி ஆசிரியரிடம் கேளுங்கள். அப்போது இந்த பாடத்தில் நாம் என்னவெல்லாம் படித்தோம் ஒன்று திரும்பவும் நினைவில் கொண்டு வரலாமா? அப்போது இங்கே நாம் என்னவெல்லாம் படித்தோம்? சராசரி எப்படி காண்பது என்று படித்தோம். ஃபங்க்ஷன் விசார்ட் உபயோகித்து ஆவரேஜ் ரவுண்ட் ஃபங்க்ஷன், பின்ன இஃப் லுக்கப் என்பது எவ்வாறு லுக்கப் என்பதை குறித்தெல்லாம் நாம் படித்தோம். ஒரு ஃபைலை வந்து எப்படி PDF ஆக மாற்றி எக்ஸ்போர்ட் செய்வது என்பதை குறித்தும், நாம் தயாரித்த ஃபைலில் வந்து மற்றவங்க யாரும் எடிட் செய்யாமல் இருக்கிறதுக்காக வந்து எப்படி ப்ரொடெக்ட் செய்வது என்பதையும் படித்தோம். அப்போ இதெல்லாம் நீங்கள் குறித்து வைங்க. ரொம்ப முக்கியமான காரியங்கள் இவையெல்லாம். அப்போ இதெல்லாம் குறித்து வைங்க, இல்லாட்டி சீக்கிரமாக மறந்து போயிடும். அப்போ ஏதாவது சந்தேகம் இருந்தால் அப்பப்போ கிளியர் பண்ணிக்கோங்க. பின்ன தொடர் செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட பாகத்தில் மதிப்பீடு செய்வோம் சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை செய்யும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட கிளியர் ஆகிடும். அதற்கப்புறம் தொடர் செயல்பாடும் தந்திருக்காங்க. அப்போ இவையெல்லாம் செஞ்சு உங்கள் ஆசிரியருக்கு அனுப்புங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.